வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைனி ஸ்டார் சேனல். அன்னாசி பூவின் நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்னாசி பூவானது வாசனைக்காகவும் செரிமானத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அன்னாசி பூ சீனாவினை பூர்வீகமாக கொண்டுள்ளது. சீனாவின் ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த அன்னாசி பூ பயன்படுத்தப்படுகின்றது. தற்பொழுது அனைத்து நாடுகளுக்கும் பரவி மிகவும் முக்கியமான ஒரு மசாலா பொருளாக மாறிவிட்டது. அன்னாசி பூவில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் அடங்கியுள்ளது. அன்னாசி பூவானது அன்னாசி, மொக்கு, தக்கோலம், நட்சத்திர சோம்பு போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. முதியவர்கள் அன்னாசி பூவினை நீரில் சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்து அந்த நீரினை அருந்துகின்றனர். நாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய கரா மசாலா போன்ற மசாலாக்களிலும் இந்த அன்னாசி பூவினை சேர்க்கின்றனர். நம் நாட்டில் மசாலா கொண்டு சமைக்கப்படும் அனைத்து வகையான உணவிலும் இந்த அன்னாசி பூ முக்கியமான ஒரு அங்கமாக மாறிவிட்டது. அன்னாசி பூவிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் சருமம் சார்ந்த அலர்ஜியினை சரி செய்ய உதவுகிறது. நரம்புகளை வலுவாக்கக்கூடிய சக்தியும் இரத்த ஓட்டத்தினை சீராக்கக்கூடிய ஆற்றலும் இந்த அன்னாசி பூ எண்ணெய்க்கு உள்ளது. அன்னாசி பூ சிறிது இனிப்பு சுவை கொண்டது. இந்த அன்னாசி பூவினை உணவில் சேர்ப்பதன் மூலமாக இரண்டு வகையான ருசியை நமக்கு சுவைக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையாக குறைக்கின்றது. மேலும் நாம் அருந்திய உணவை எளிதில் செரிமானம் செய்வதற்கும் அன்னாசி பூ உதவியாக இருக்கிறது. இந்தியாவில் 23% மக்கள் செரிமான பிரச்சனை மற்றும் வாயு பிரச்சனைகளினால் அவஸ்தைப்படுகின்றனர். இதுபோன்ற பிரச்சனைகளினால் அவதிப்படுபவர்கள் அன்னாசி பூவினை சமையலில் பயன்படுத்தி வருவது அவர்களது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளினால் அவதிப்படுபவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அன்னாசி பூவினை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயத்தினை கொடுக்கின்றனர். சீனா, ரஷ்யா, துருக்கி போன்ற நாடுகளில் செரிமானத்திற்காக அன்னாசி பூவானது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது. வாந்தி, வலிப்பு, குமட்டல் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தவும் ஆரோக்கியத்தினை அதிகரிக்கவும் அன்னாசி பூ பெரிதும் உதவியாக இருக்கிறது. நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க அன்னாசி பூ உதவுகிறது. இதில் இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா மற்றும் பூஞ்சை ஈஸ்ட் இனங்களை கொல்லக்கூடிய பயோ ஆக்டிவ் பொருள் அடங்கியுள்ளது. இந்த நோய் எதிர்ப்பு பண்பினால் நமது உடலில் எந்தவித தொற்றுகளும் ஏற்படாமல் நமது உடலினை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இந்த அன்னாசி பூவானது உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நச்சுக்களை முழுவதுமாக உடலிலிருந்து வெளியேற்றி நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிப்பதற்கு இந்த அன்னாசி பூ உதவுகிறது. சளி மற்றும் இருமல் பிரச்சனையினால் அவதிப்படுபவர்கள் அன்னாசி பூவினை எடுத்து நன்றாக வறுத்து அதனை பொடி செய்து வைத்துக் கொள்ளலாம். அன்னாசி பூ பொடியை அரை தேக்கரண்டி அளவு எடுத்து அதனுடன் மிளகு மற்றும் ஜீரகம் ஆகியவற்றை சேர்த்து தண்ணீரில் கலந்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதனுடன் தேன் சேர்த்து காலை மாலை என இரு வேளைகளிலும் குடித்து வருவதன் மூலமாக சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் குணமாகும். அன்னாசி பூவினை நன்றாக வறுத்து அதனை பொடி செய்து வைத்து கொண்டு அன்னாசி பொடியுடன் விளக்கெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் ஆகிய இரண்டும் தலா 100 மில்லி அளவு எடுத்து சேர்த்து தைலமாக காய வைத்து கொள்ளலாம். இந்த தைலத்தினை தசைவலி இருக்கக்கூடிய இடங்களில் மசாஜ் செய்து வருவதன் மூலமாக தசைவலி மற்றும் தசைப்பிடிப்பு குணமாகிறது. மேலும் இந்த தைலத்தினை நெட்டியில் தேய்க்கும்போது மன இறுக்கத்தினையும் சரி செய்கின்றது. அன்னாசி பூ தாய்ப்பாலினை அதிகரிக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டது. மேலும் மாதவிலக்கு பிரச்சனையை போக்கக்கூடிய ஆற்றலும் இந்த அன்னாசி பூவுக்கு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அன்னாசி பூ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.